ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷ்மா ஹோம் ரெசிபி. நாம் இன்றைக்கி பட்டர் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்றே அப்டேட் ஆகும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி தயிரை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச மாவில் இதை ஊற்றிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிசைய ஆரம்பிக்கும் போது கையில் நல்லா ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவு பிசையணும். பிசையும் போது நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி. இப்போ இதை 1-2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மாவு 2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம நான் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு மைதா மாவு லைட்டாக தூவிக்கலாம். நான் இப்போ ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும், ஸோ அதனால் அது மாதிரி நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச நானை போட்டுக்கலாம். எப்போவுமே வந்துட்டு நான் செய்யும்போது தவா வந்துட்டு நல்ல ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்ல நம்ம ஓவனில் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், போட்ட உடனே அப்படியே அந்த பபிள் எல்லாம் ரெடி ஆகுது. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா மேலே வந்துட்டு நான் பட்டரை வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அதில் வந்துட்டு கொஞ்சம் கார்லிக்கும் கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கேன். அதை வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறமா 2 சைடுமே நான் வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு கடையில் இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட நான் ரொம்ப சூப்பராக ரெடியாயிருக்கு. இது கூட நீங்கள் சன்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, இது மாதிரி எதை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேஷ்மா ஹோம் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.